I did Telugu movies, more than 20 movies. This is first movie, Tamil. So it's my dream to do Tamil movie. So it's very feeling very pleasure and pressure also. So thank you for the opportunity, Vamshi Krishna sir, and everybody. So thank you so much. Please bless us. This is our first movie, and Vamshi also, this is the first movie. So thank you so much. And one more thing. In this movie, Ramesh write all songs, and one more person is there, Suresh Jithan. He write Rakshasa song last, you heard that song. Please, Suresh, come, just I want to introduce you. Yeah, I did really, actually, when I composed the song, he listened to the song, what he said, brother, I'll write the song. So I said, okay, right. But he really wrote very good lyrics. So thank you so much. Please bless us. Thank you. Please, Suresh, say some words. Ellarku vanakkam. திடீர்னு கூப்பிட்டு விட்டாரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே ரமேஷ் சார் தான் எழுதினார். அந்த ஒரு சாங் வந்து தீம் சாங், அந்த ராட்சஸா பார்த்துருப்பீங்க, அந்த மேக்கிங்கில் வரும்போது அந்த சாங்கு, அந்த ஒரு சாங் பேலன்ஸ் இருந்தது. வம்சி சார் என்ன சொன்னார்னாக்கா, அந்த சாங் எல்லாம் படத்தோட வரும், பட் இந்த படத்து சாங் படத்தில் இல்லை, பட் ப்ரொமோஷனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாமே வந்து நம்மள ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸாக பார்த்துட்டுருக்கோம். ஹரர் ஃபிலிம்ஸு, சைகோ ஃபிலிம்ஸு எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன உண்மையை சொல்கிறேன், ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண பேர் வந்து வம்சி சார் ராட்சசன். அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடிச்சிச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு போது சைக்கோன்னு சொன்னார். கடைசியில் அதுவும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்போ மிரட்சி சொல்லி நம்ம ரமேஷ் சார் சொல்லும்போது என்னென்னா, இது யாராவது பண்ணி அதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம பண்ணி ஜெயிச்சுன்றதுக்கோசரம் தான் சீக்கிரமாக பண்ணோம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். நம்ம ஜித்தன் ரமேஷ் சார் ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு பரிணாமம்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், எல்லா கல்யாணம் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் முதல் அக்கு தானடாக டான்ஸ் ஆடாத பசங்களே எல்லாம் அந்த சாங் வர இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே சரி. ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்குமோ, இது வந்து ஹரரில் வந்து எக்ஸ்ட்ரீம் வேறு லெவலில் இருக்கும். பாட்டு பார்த்துருப்பீங்க, அந்த லிரிக்ஸில் கூட சில வரிகள் இருந்திருக்கும். வா 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 இருள் ராஜா பயம்பே பயந்திடும் உன்னை கண்டால் காட்டேரியே நீ தானடா கொடிய பாம்பு நீ, அதாவது உச்சக்கட்டம். நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்குற இங்கிலீஷ் படம்லாம் கூட ஒன்றுமே கிடையாது. அந்த கேரக்டருக்கு வந்து அதோட உக்ரம் என்ன, வன்மை என்ன, ஆக்ரோஷம் என்ன, அதோட எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்றது ஒரு சைக்கோபாத்திக் மாதிரி எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு அப்படி ஆயிருப்பான்றது. பட் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் இஷ்யூ இருக்கும். போக ஏன் அந்த மாதிரி ஆனாண்டு சில விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருப்பாரு. படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்தா எல்லா த்ரில்லர் படங்களோட, ஹரர் படங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படம். ஆக்சுவலாக இது மிரட்சி, இது த்ரில்லர் படங்களை செய்ய போகுது ஒரு புரட்சி. தேங்க்யூ வெரி மச். சூப்பர் ஜி, செம்மையாக பேசிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச்.